இன்றைக்கு யார் கட்சி தொடங்கினாலும் அநாடப்பட்ட டிடிவி தினகரன் பேர் சொல்ற பேர் சொல்லலாம் ஒண்ணும் பெரிய சிக்கல் இல்ல அனேமா அவருக்கு கிளையமைப்புக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன் டிடிவி தினகரன் அவர் திராவிட பாரம்பரியத்திலே வந்தவர் அவர் கூட தன் கட்சிக்கு பேர் வைக்கிற போது திராவிடத்தை தூக்கிட்டாரு வேண்டாம்ட்டாரு வச்சிருந்தா சங்கடம் வரும் போய் திட்டுவானுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த கட்சியும் பின்னாலும் திராவிடம் என்கிற பெயர்தான் இப்பொழுது திராவிடம் என்று வைத்தால் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டி வந்துவிடும் விளக்கம் சொல்ல வேண்டும் விளக்கம் சொல்வது என்றால் என்ன விளக்கம் சொல்வது ஒன்று திராவிடம் என்றால் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு தமிழ் எல்லாம் சேர்ந்த ஒரு இனக்குழு என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு இனம் இருக்கிறதா அப்படி ஒரு இனக்குழு எங்காவது இருந்ததுக்கான வாய்ப்பு உண்டா அது ஒரு தேசிய இனமா இல்ல எனவே அதை சொல்ல முடியாது பிறகு இன்னொரு விளக்கம் இருக்கிறது தமிழர் தான் திராவிடர் திராவிடர் தான் தமிழர் அது இப்படி இப்பொழுது சமீபத்திய விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்பது அதுல அப்ப நம்முடைய இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அப்படின்னா நாங்க தமிழர் என்று வைத்துக் கொள்கிறோம் தமிழர்னா திராவிடர் திராவிடர் தமிழர் தமிழர் என்று வைத்துக் கொள்கிறோம் நீ வேலையை பார் என்று சொல்லி விடுகிறார்கள் இப்பொழுது அதற்கும் ஒரு படி மேலே போய் கண்டுபிடித்திருக்கிறார் சாதி மறுத்த தமிழர்களே திராவிடர்கள் சாதி மறுத்த தமிழர்கள் தமிழர்களாக இருந்து விட்டு போகிறோமே சாதி வந்துவிட்டா நாங்களே திராவிடர் என்ற பெயரை சுமக்க வேண்டியிருக்கிறது அதுல என்ன எனக்கு புரியல திராவிடர்களே சாதி இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு பொய்யான பரப்புரைகளை தொடர்ச்சியாக செய்தார்கள் செய்து இவ்வளவு காலம் அவர்களால் அங்கே அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடிந்தது அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி இருந்த காலத்திலேதான் தமிழ்நாடு தன் வளம் இழந்தது வளங்களை இழந்தது என்று நான் சொல்லுகிற போது இயற்கை வளங்களாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது இயற்கை நமக்கு கொடுத்திருந்த நதி மணல்களிலே இருந்து ஆற்று மணலிலே இருந்து மலைகளிலே இருந்து சகலத்தையும் நாம் இழந்தோம் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நாம் தமிழையே இழந்தோம் வீதிகள் தோறும் ஆங்கில பள்ளிகளை திறந்து விட்டார்கள் மொழியை அழித்தொழித்தார்கள் தமிழிலே பேசுவது ஒரு கேவலம் என்கிற போன்ற ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள் சாதாரண பள்ளிக்கூடத்திலே கல்லூரிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நாம் தமிழிலே பேசினால் அது ஒரு கேவலமான ஒரு செய்தியை போல ஒரு நிலை உருவாவதற்கு காரணமாக நின்றார்கள் திரைப்படங்களின் மூலமாக நம்முடைய பண்பாடுகளை நம்முடைய கலாச்சாரத்தை முழுவதுமாக அழித்துரைத்தார்கள் இது தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட விபத்து நான் இப்பொழுதும் அழுத்தி சொல்லுகிறேன் உறுதியாகவே சொல்லுகிறேன் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திராவிடர்கள் ஆண்டதில் இன்னொரு பெரும் விளைவுதான் ஈழத்திலே நடந்த இனப்படும் இதற்கும் அதற்கும் தொடர்புண்டா நிச்சயமான தொடர்பு நீங்கள் கருணாநிதி அவர்கள் 2008-2009 ஈழப் போராட்டத்தை இனப்படுகொலையை நடத்த அனுமதித்து அதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இன்னும் சொல்லப்போனால் உதவினார் என்பது மட்டும் குற்றச்சாட்டு அல்ல அதை விட பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா பக்கத்திலே இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டிலே இருந்த 8 கோடி தமிழனுக்கும் புரியவே விடாமல் கவனமாக பார்த்துக் கொண்டதிலேதான் இருக்கிறது இவர்களினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று அயோக்கியத்தை அதை தோழிக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி முதலிலே வைத்த முழக்கமே எங்களுக்கு அதுதான் பேர் அதிர்ச்சியை கொடுத்த செய்தியே ஒரு சாதாரண கல்லூரி மாணவர்களாக இருந்தவர்களுக்கு பெரிய வரலாற்று செய்திகள் எல்லாம் ஒன்றும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஒரு செய்தி தெரிஞ்சு தமிழ் தமிழுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம் கருணாநிதி நாட்டில் முதலமைச்சரா இருக்காரு இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்குது வாராது வந்த மாமணி போல் பூமிக்கு வந்து குதித்த அந்த தேசிய தலைவர் அவரையே நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி அவன் படத்தை காட்ட தொடங்கிக்கிறான் ஆனால் அதை வரைக்கும் கூட ஒரு சின்ன செய்தியை கூட இவர்களுக்கு சொந்தமான தொலைக்காட்சி கூட காட்டலையே மற்ற தொலைக்காட்சியில் காட்டல மற்றவை அதை பத்தி ஒண்ணும் இல்லை இவர்களுக்கு சொந்தமான தொலைக்காட்சிகள் கூட காட்டலையே ஏங்கிற கேள்வியில் இருந்துதான் நம் அரசியலுக்கான தேவையே பிறந்திருந்துச்சு நாம் இன்றைக்கு அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி இந்த அரசியலை கட்டினோம் இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை பார்த்து நிறைய அதில் கேட்கிறாங்க 10 ஆண்டுகளிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் 10 ஆண்டுகளிலே நாம் செய்த செய்திகளை நாம் ஒன்றொன்றாக பட்டியலிட முடியும் அதில் முக்கியமாக நான் சொல்லுகிறேன் அறிவு தளத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வரிசை கட்டி நிறுத்தி இருக்கிறோம் பாருங்கள் அது நம்முடைய மாபெரும் பெற்று இன்றைக்கு உலக அளவில்
இவங்க சொல்ற மாதிரி இப்ப இன்னைக்கு வர்ற அவன் ரொம்ப அப்படி போற போக்கு சொல்லுவான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒன்னும் பெரிய இது இல்லைங்க, அவங்க எல்லாம் சும்மா சாப்ட்வேர் போறான் அப்படியே பார்ட்டிக்கு போயிட்டு ஜாலியா இருக்கு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் நல்லா படிச்சு நல்ல சம்பளத்துல வேலை இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்கிற இளைஞர்கள் தரமாக சிந்தித்து தமிழ் தேசிய கருத்தியலை தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டார்கள். இதுதான் நமக்கான கருத்தியல், இதுதான் என் இனத்திற்கான கருத்தியல் என்று சொல்லி அதற்கான ஒரு வேலையை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி செய்து முடித்திருக்கிறது. அந்த அந்த கர்வம் நமக்கு உண்மையிலேயே உண்மையிலே அப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான விதைகளாக இந்த நாம் தமிழர் கட்சி இங்கே பயன்பட்டு இருக்கிறது. இப்ப அதை அந்த கட்சியை ஏன் நாம் உலக நாடுகள் முழுதும் கொண்டு வர வேண்டும், ஏன் கொண்டு வர வேண்டும் என்றால், அங்கே திராவிடத்திற்கு அடிபடுகிற போது திராவிடம் அது இப்பொழுது அசைலம் கேட்டு கிளம்பி இருக்கிறது. அது இப்பொழுது பல நாடுகளுக்குள்ளே அமைப்பாக வருகிறது. இவ்வளவு நாளுக்கு யூகேவில் திராவிடத்திற்கு வேலை இல்லை, ஆனால் திராவிட பாருங்கள் இப்பொழுது இங்கே அமைப்புகளை கொண்டு வர துடிக்கிறது. இதைத்தான் நாங்கள் விரும்பினோம். முதலில் உங்கள் தத்துவம் அசைலம் கேட்கும், பிறகு நீங்களே போய் கேட்பீர்கள். நாங்கள் தொடங்கி இருக்கிறார்கள், ஏன் வருகிறார்கள் இங்கே வந்து நமக்கு சொல்லுகிறார்கள், தந்தையை வணங்குங்கள், நம் தந்தை தான் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார், தமிழர்களே உங்களுக்கு எழுத படிக்க நாங்கள் தான் கற்றுக் கொடுத்த மட்டும். நாங்கள் அதையும் கேட்கிறோம், யாருக்கு யார் தந்தை, சரியாக அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்டு போங்கள். நீங்கள் திராவிடர், நாம் எல்லாம் திராவிடர், சரி, எங்கள் தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தமிழரா திராவிடரா? பயம் தான் சொல்லிடுவான், ஆனா பயம், அதனால நீங்க தமிழர் தான். இப்ப வரைக்கும் அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வரணும், தமிழர் தான் எங்க தலைவர், தமிழர் நான் எப்படி திராவிடர் என்ன ரொம்ப சாதாரணமா தான் நாம தகப்பனும் மகனும் வேறு வேற இனமாக இருக்க முடியும், அது சாத்தியம் இல்லை. அப்ப இன்றைக்கு அப்படியான ஒரு போலி பரம்பரையை செய்வதற்கு தமிழ்நாட்டு தமிழர் கிட்டத்தான் இப்பொழுது இங்கே வந்து பரம்பரை செய்ய தொடங்கி இருக்கிறான். நாம் எல்லாம் திராவிடர்கள், நமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கிறது, அப்படி ஒரு கொள்கையும் இல்லை, அப்படி ஒரு தத்துவமும் இல்லை. அது நம்மை அழித்தொழிப்பதற்காக ஆண்டாண்டு காலமாக செய்யப்பட்ட வேலையினுடைய இன்னொரு வடிவமாக திராவிடம் இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மூன்று கட்டங்களிலும் நாம் போராட வேண்டி இருக்கிறது. அரசியலாகவும் நாம் நிற்கிறோம், சமூக மாற்றம் உள்ளாகவும் நிற்கிறோம், பொருளாதாரம் சார்ந்தும் நிற்கிறோம். மூன்று வகையிலும் நாம் தமிழர் கட்சி நம்முடைய பண்பாட்டை நாம் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது குறித்து நாம் இங்கே இந்த வேலையை செய்து விட்டு இருக்கிறோம்.